ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே டேஸ்டான ஒரு சாக்லேட் கேக் செய்ய போறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத ஹோம்மேட் சாக்லேட் கேக் இது, வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாரு ராஜந்தலிகை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி நம்ம வீட்லயே இருக்கிற குட் டே பிஸ்கட் வச்சு எப்படி ஒரு சூப்பரான கேக் பண்ண போறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பேக்கெட் குட் டே பிஸ்கெட். நீங்கள் எத்தனை பிஸ்கெட் தேவையோ எடுத்துக்கலாம். ஒரு பேக்கெட்டில் நமக்கு வந்து 16 பிஸ்கெட் கிடைக்கும். நான் இன்னொரு பேக்கெட் ஆல்ரெடி உடச்சிருக்கேன், அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேக்கெட் எடுத்து பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம வந்து இந்த பிஸ்கெட் எல்லாம் இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி இந்த பவுல்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா இதையும் எடுத்து இப்போ நம்ம நிறைய இதை உடச்சிக்கலாம். அப்புறமா இப்போ வந்து நம்ம 4 டீஸ்பூன் பூஸ்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம பூஸ்ட் கலந்து சாப்பிடுவோம்ல தினமும், அந்த பூஸ்ட் பொடி. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உள்ள வச்ச ஃபுல் கிரீம் மில்க்கு, நம்ம ஆரஞ்சு பால் வாங்குவோம்ல ஆவின்ல அது. அப்புறம் ஒரு 1/2 கப் சர்க்கரை. இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான குட் டே கேக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. வாங்க செய்யலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டோம் 2 பேக்கெட் குட் டே பிஸ்கெட்டை. இப்போ நம்ம வந்து இதை மிக்சிக்குள்ள எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட குட் டே பிஸ்கெட் பவுடர் ரெடியா இருக்கு. நல்லா அடைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியா வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த உதிரி உதிரியா வர இந்த குட் டே பிஸ்கெட் பவுடரை நான் வந்து இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நம்மளோட குட்டே பவுடர் வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து இந்த உள்ளே வச்சிருந்தால 10 நிமிஷம் உள்ளே வச்சிருந்த ஜில்லு பால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் வழியாக ஆட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக பால் ஆட் பண்ணிடாதீங்க. அதிகமாக பால் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட கேக் ரொம்ப குழ குழன்னு போய் க்ரீம் மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கலந்துட்டே இருக்கேன். வந்து நான் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பால் ஆட் பண்ண கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து இப்போ இப்படி கலக்கும் போதே நான் கொஞ்சம் 1/2 கப் சுகரும் 4 ஸ்பூன் பூஸ்ட் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதை கலந்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ண அந்த பூஸ்ட் பொடி அந்த மாவு அதெல்லாம் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். நம்ம இந்த கேரமெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி ரெடி ஆயிருக்கு. இதை வந்து ஒரு எண்ணெய் தடவனை பாத்திரத்துக்குள்ள நம்ம ஊத்திக்கலாம். இப்போ இதை வந்து குக்கர்க்குள்ள வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். அது வேகட்டும், நம்ம அதுக்குள்ள மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கு அப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு 20 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்ல இந்த மாதிரி கொட்டிட்டு நம்ம வேணுங்கிற ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன், ஒவ்வொரு ஷேப்ல ஒவ்வொரு மாதிரி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.